வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போல்டு பண்ணுறது, இத்தாலிக் பண்ணுறது, எப்படி வந்து டிசைன் டிசைனாக நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ் ஃபார்ம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு மூணு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த மூணு லிங்கில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா ஃபாண்ட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது லிங்க். இந்த ரெண்டாவது லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது லிங்க் பாருங்கள். இந்த மூணாவது லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ப்ரிவ்யூ காமிக்கும். உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூவில் வந்து எந்த ப்ரிவ்யூ வேணுமோ அந்த ப்ரிவ்யூவை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக இருந்ததுன்னா அன்சிப் பண்ணிக்கோங்க. அன்சிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் ஃபைல் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபாண்ட் ஃபைல் வந்து அதுதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் ஃபைல் வந்து பாருங்கள் .ttf அப்படின்றது. இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபைல். நீங்கள் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் அதோட ப்ரிவ்யூ காமிக்குது. 12 சைஸில் எப்படி இருக்கும், 18 எப்படி இருக்கும், 24 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேலே பாருங்கள் இன்ஸ்டால் இருக்குது. அதை இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ரன்னில் போயிட்டு கண்ட்ரோல் ஃபான்ஸ் அப்படின்னு இதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நீங்கள் தமிழ் ஃபாண்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து கூகுளில் வந்து ஒரு டூல் கொடுக்குறாங்க. அந்த டூலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதோடய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் சைடில் வந்து சூஸ் யுவர் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தமிழ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஒரு 1.5 MB தான் இருக்கும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே ரன் பண்ணான்னு கேட்கும், ரன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள். இன்ஸ்டாலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனாலே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும். வெப் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து தமிழில் மாற்றணும். இது பாருங்கள் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் பாரை வந்து விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கான் காமிக்கும். இது உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா டைமுக்கு பக்கத்தில் பாருங்கள், டைமுக்கு பக்கத்தில் இங்கிலீஷுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் தமிழ் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த லாங்குவேஜ் வேணுனாலும். இது பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வணக்கம் அப்படின்னு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன், அதை அப்படியே தமிழில் வருது. டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இது இப்போ பாருங்கள் பெருசு பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், போல்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன், இத்தாலிக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து மாறும். இப்போ பாருங்கள் நான் அந்த ஃபாண்டெல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபாண்டாக செலக்ட் பண்ணால் அந்த ஸ்டைலில் மாறும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வந்து அந்த தமிழ் ஃபாண்ட் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே விதமாக தமிழ் லெட்டர் இல்லாமல் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தமிழ் லெட்டர் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கான ஃபாண்டெல்லாம் வந்து நிறையா தமிழ் ஃபாண்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரீ தமிழ் ஃபாண்ட் வந்து நிறையாவே வெப்சைட்டில் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் இதை நான் காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் லோக்கல் டிரைவ் சிக்கு வந்து நான் ரீநேம் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கும் பாருங்கள் ரீநேம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறப்ப மட்டும் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணாது ஒரு சில கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். கம்ப்யூட்டரில் வந்து டைரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது தேவையில்லை.